Hello friends, ellarkum vanakkam. Welcome to my channel. Innikki inda video la enakku yerpatta direct losses indirect losses patti pesalanu iruken. Idu vandu pathingina 1 rupaya 2 rupaya kadaiyathu pala laksham vandu na yemandiruken. Idu direct avum enakku vandu mosam a irukku indirect avum vandu mosam pannirukanga adu na evvalavu ilandha endha madriyana situation la na adu vandu ilandha adradha patti na inda video la na share pannikalanu iruken. So inda video vandu unga ellarkume vandu pidikkum nenikiren. Idula vandu nariya vishayatha neenga vandu kattukalam. அதனால இதை வந்து நீங்க முழுசா பாருங்க எதையோ நீங்க வந்து பாக்குறீங்க என்னுடைய வீடியோஸ்ல நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நான் கொடுக்க தான் செய்யறேன் எல்லா இன்ஃபர்மேஷனும் பாத்தீங்கன்னா எனக்கு லைஃப்ல நடந்த ரியல் இன்சிடென்ட்ஸ் பொறுத்து தான் நான் வந்து பேசிக்கிட்டு இருக்கேன் அதனால பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு போர் கண்டிப்பா அடிக்காது உங்களுக்கு இதை வந்து நீங்க முழுசா பாக்குறதுனால உங்களுக்கு லைஃப்ல நிறைய லெசன்ஸ் வந்து நீங்க கத்துப்பீங்க அதனால பீயிங் அ டீச்சர் நான் வந்து நார்மலா என்னுடைய சாஃப்ட்வேர் ரிலேட்டட் அந்த இது மட்டும் நடத்தாம என்னுடைய லைஃப்ல எனக்கு நான் என்னென்னலாம் ஏற்பட்டது அதை நான் வந்து எப்படி ஃபேஸ் பண்ண அதுல என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பத்தி நான் நிறைய வீடியோஸ்ல வந்து நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் அதனால என்னுடைய வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரயோஜனம் இருக்கு அதனால என்னுடைய சேனலுக்கு வந்து நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும் அதை வந்து கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் இந்த சேனல்ல நான் வீடியோஸ் வந்து போடுறப்ப உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் சோ வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் அதாவது நான் 2017ல வந்து அக்டோபர் மந்த்து நான் என்னுடைய வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நான் ஆரம்பித்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1.5 சென்டில் தான் ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் வந்து நான் கட்டியிருக்கேன் சென்னைக்கு அவுட்ஸ்கர்ட்ஸில் இருக்குது அந்த இடத்துல வந்து அந்த சின்ன வீடை வந்து நான் கட்டுறதுக்கு நான் 2017 வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு நாங்கள் குடி போனது 2019 ஜான்வரியில் வந்து நாங்கள் குடி போயிருந்தோம் ஓகேவா இப்போ அந்த வீட்டுக்குன்னு நான் என்னென்னலாம் வந்து இன்டைரக்ட் செலவு டைரக்ட் செலவெல்லாம் ஆச்சுன்றதை பற்றி நான் சொல்லலை அதாவது அந்த வீட்டுக்கு டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்றதை பற்றி நான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறதில்ல நிறைய வீடியோவில் வந்து நான் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இந்த வீடியோவில் அந்த வீடு கட்டுறதுக்குன்னு நான் சொல்லிவிட்டு நான் பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தேன் அந்த லோன் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறதோ இல்லைனா அந்த லோன் வந்து முழுசாக கட்டி முடிக்கிறதோ இந்த மாதிரி தான் இருக்கும் இல்லையா அப்போ லோனானாலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் பே பண்ணாதான் உங்களுக்கு லோன் வந்து தருவாங்க உங்களுக்கு வந்து 0% இஎம்ஐ எல்லாம் எங்கேயுமே கிடைக்காது அது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வில் ஜஸ்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நிறைய ப்ராசஸ் இருக்குது அவங்க அந்த ப்ராஃபிட் லாஸ்லாம் அவங்க பார்த்துப்பாங்க உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லுவாங்களே தவிர உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதையும் தாண்டி அவங்க அந்த எக்ஸ்டெண்டட் வாரண்டியில் வந்து சம்பாதிக்கிறாங்க இதனால இந்த பிரைவேட் பேங்க்ஸ் கவர்மெண்ட் பேங்க்ஸ் என்பிஎஃப்சிஸ் இவங்க எல்லாருமே லோன் கொடுக்குறாங்கன்னா சும்மா கொடுக்கல அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க மந்த்லி மந்த்லி அதாவது நீங்க அசலும் கட்டணும் வட்டியும் சேர்த்து கட்டணும் அந்த ரெண்டும் சேர்ந்தா தான் உங்களுக்கு இஎம்ஐ மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்னு சொல்கிறாங்க அது வந்து ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக இருக்கும் உங்களுக்கு அது மாறவே மாறாது அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளாக உங்களுக்கு ஃப்ளோட்டபிளான்ற மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அது வந்து ஹோம் லோனுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குது மற்றபடி இந்த கிரெடிட் கார்டு லோன்ஸ் பர்சனல் லோன்ஸ்க்கெல்லாம் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்லேயே தான் ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் மேக்ஸிமம் இந்த பர்சனல் லோன்ஸ் இந்த கிரெடிட் கார்டு லோன்ஸ் எல்லாமே 3 இயர்ஸ் to 5 இயர்ஸ் தான் உங்களுக்கு வந்து வாங்குற மாதிரி வரும் அதை தாண்டி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஹோம் லோன் வந்து போகிறது பெஸ்ட்டு இல்லைனா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் உங்களுக்கு வட்டி நிறைய கட்டுற மாதிரி வரும் இந்த 5 வருஷமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வட்டி கட்டுற மாதிரி தான் வரும் ஓகேவா அதனால் நான் என்ன லோன் வாங்கியிருக்கனோ அந்த லோன் வந்து கட்டி முடிக்கிறதுக்குள்ள எனக்கு அந்த லோனுக்கு மட்டுமே இன்ட்ரெஸ்ட்டே ஒரு 2,85,000 ப்ளஸ் வந்து வருது இதுக்கு ப்ராசஸிங் சார்ஜ் ஒரு 22,000 ப்ளஸ் வந்து வந்தது ஸோ கிட்டத்தட்ட இதுக்கு மட்டுமே நான் 3 லாக்ஸ் வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரெக்டாக என்னுடைய பாக்கெட்லேருந்து போயிருக்கு இந்த 3 லட்சமே பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது நான் எந்த பேங்க் கிட்ட இருந்து வாங்கினனோ நான் எந்த ரிலேட்டிவ் கிட்ட இருந்து வாங்கினனோ அவங்களுக்கு வந்து பிரயோஜனப்பட்டது அவங்களுக்கு வந்து இந்த வட்டி வந்து உபயோகப்பட்டதே தவிர எனக்கு வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது இந்த 3 லாக்ஸ் வந்து அட்டர் வேஸ்ட்னு நான் சொல்லுவேன் அந்த 3 லாக்கு என்னுடைய ஃபஸ்ட்டு டைரக்ட் லாஸ் அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் லாஸ் என்னுடைய ஜுவல்ஸ் எல்லாமே ஒரு 157 கிராம்ஸ் கிட்டத்தட்ட 20 சவரன் இதை வந்து நம்ம சென்னையில் ஒரு கோல்டு அந்த இன்ஸ்டன்ட் கேஷ் ஆன் கோல்டுன்ற ஒரு கடை வந்து இருக்குது அது டி நகரில் இருக்குது அதே மாதிரி ஆவடியில் இருக்குது நிறைய கம்பெனிஸ் வந்து அதை நடத்துகிறாங்க அவங்கக்கிட்ட போயிட்டு ஜஸ்ட் ஒரு 2,800 ருபீ பெர் கிராம் இருக்கப்ப 3,300 ருபீ பெர் கிராம் இருக்கப்ப நான் எல்லாத்தையுமே நான் வந்து நான் சேல் பண்ணிட்டேன் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச அமௌண்ட்டு 4,57,000 ஜஸ்ட் அது மட்டும்தான் கிடச்சிது ஆனால் அதுவே 5,300 5,500 கூட ஒரு கிராமுக்கு வந்து கோல்டு வந்து சேல் ஆச்சு
அந்த மாதிரி நேரத்தில் நான் அந்த கடையில் போய் நான் வித்துருந்தேன்னா கண்டிப்பாக அந்த கால்குலேஷன் பிரகாரம் எனக்கு வந்து இன்னும் ஒரு 3.5 lakhs வந்து எக்ஸஸாக கிடச்சிருக்கும். அந்த 3.5 lakhs வந்து எனக்கு இன்டைரக்ட் லாஸு. அதுவுமே பார்த்தீங்கன்னா நான் நினச்சிருந்தேன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி நிதானமாக அந்த கோல்ட் ரேட் அதிகமாகிறப்ப நான் வித்துருந்தேன்னா கண்டிப்பாக என் கைக்கு கிடச்சிருக்கும். இது சர்வசாதாரணமாக நான் வந்து அந்த 3.5 lakhs வந்து நான் லாஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இன்டைரக்ட் லாஸு, கிட்டத்தட்ட டைரக்ட் லாஸ்னு சொல்லலாம். இப்போ ஃபஸ்ட்டு 3 lakhs, இது வந்து 3.5 lakhs, 6.5 lakhs வந்து இப்படி லாஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த லாஸை வந்து நம்ம மறுபடியும் சம்பாதிக்கிறதுக்கு பல நாளாகவும் பல மாதமாகவும் பல வருஷமாகவும், அப்படி தானே? காசுன்றது சும்மா ஒன்றும் கிடைக்காது இல்லையா, நம்ம அதுக்கேற்ற எஃபோர்ட்ஸ் எல்லாம் போட்டால் தான் நமக்கு கிடைக்கும், சரியா? அப்படி இருக்கப்ப நெக்ஸ்ட்டு என்ன லாஸ்ன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு இடத்துல வந்து நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். அந்த இடத்துல ஒரு சின்ன இஷ்யூவில் வந்து என்னை உள்ளே வந்து மாட்டி விட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த எண்ட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் ஒரு 1,20,000 வந்து கிடைக்காம பண்ணிட்டாங்க. இது வந்து முழுக்க முழுக்க சதி தான். அதில் அவங்க தப்பும் இருக்குது, என்னுடைய தப்பும் கொஞ்சம் இருக்க தான் செய்யுது. என்னை வந்து உசுப்பேத்தி, என்னை வந்து தேவையில்லாமல் வம்பில் மாட்டி விட்டு எனக்கு கிடைக்க வேண்டிய அந்த செட்டில்மெண்ட் காசு கிடைக்காம பண்ணிட்டாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் லாஸில் தான் நான் சொல்லுவேன். அது 1.2 lakhs வந்து கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது கிடச்சதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு ஏதாவது வந்து நான் செஞ்சு போடலாம், வீட்டில் ஏதாவது இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் ஏதாவது பண்ணலாம், அந்த மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லைன்னா ஏதாவது லோன் வந்து நம்ம கட்டி முடிக்கலாம், அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் அந்த காசு எனக்கு கைக்கு வராமல் போச்சு. அதுவுமே எனக்கு வந்து லாஸ். மொத்தமாக ஃபஸ்ட்டு 3.5, இது வந்து 1.2, 6.5, 7.5, 7.7 lakhs வந்து லாஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு பாருங்கள். இது சர்வசாதாரணமாக என் கையை விட்டு போயிருக்கு, அவ்வளோதான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் வீடு வந்து நான் லீஸுக்கு எடுத்துருந்தேன். எனக்கு வந்து ஒரு காலகட்டத்தில் எனக்கு பெரிய ஆசை என்னென்னா, ஒரு ஒண்டு கொடுத்தனத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், நம்ம வந்து ஒரு ஃப்ளாட்டு வந்து ரெண்டு காட்சி இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்டேன். அப்போ வந்து சிங்கிள் பெட்ரூமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7,000 ரூபாய் வந்து வாடகை வந்து கொடுக்குற மாதிரி வந்தது. டபுள் பெட்ரூமில் 15,000 ரூபாய்க்கு கம்மியாக வந்து எங்கேயுமே கிடைக்கல. அந்த மாதிரி நேரத்தில் ஓஎல்எக்ஸில் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அங்கே வந்து லீஸுக்கு வந்து கிடச்சிது 2 BHK. இந்த ஆவடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 6 கிலோமீட்டருக்கு நியர்பை வந்து எனக்கு கிடச்சிது. அது ஒரு 2.25 lakhs நான் லீஸ் வந்து நான் எழுதி நான் அந்த வீட்டில் வந்து ஒரு 40 months இருந்தோம். ஆனால் நாங்கள் வந்து வெக்கேட் பண்ண போகிறோன்னு ஒரு 1.5 இயருக்கு முன்னாடியே சொல்லி கூட அவங்க காசு கொடுக்காமல் ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்க. கடைசி வரையும் கொடுக்கவே இல்லை. நாங்கள் இங்கே ஜான்வரி இந்த புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் கூட ஒரு 1 இயர் வந்து இழுத்தடிச்சாங்க. எங்களுடைய அந்த ஃபேனு, லைட்ஸு, சில பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே தான் அடங்கி கிடந்தது. அந்த சாவியும் கொஞ்சம் வந்து சாதுரியமாக எங்ககிட்டருந்து வாங்கிட்டாங்க. அதனால் சாவியும் கொடுத்தாச்சு, காசு எப்படி வாங்குறதுன்னு தெரியல. இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். கடைசியாக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், போலீஸில் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாக வந்து ஆவடி போலீஸ் ஸ்டேஷனில் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிவில் தான், இது வந்து நீங்கள் கோர்ட்டுக்கு தான் போகணும், இது வந்து போலீஸ்க்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. பட் உன்னை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குது, உன்னுடைய சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, இந்த மாதிரி வீடு கட்டிட்டு நிறைய கடன் வாங்கியிருப்ப கண்டிப்பாக தெரியுது, உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரங்க ஹெல்ப் பண்ணாங்க. அந்த போலீஸ்காரங்களுக்கு அந்த லேண்ட்லார்ட் வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அந்த லேடியா, அந்த லேடி சரி கிடையாது, அந்த லேடி வந்து எல்லாரும் ஏமாத்துவாங்களே தவிர அவங்ககிட்ட ஒரு பைசா வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம், கந்து வட்டிக்கு விடுவாங்க அவங்க தானே, 1 லட்ச ரூபாய்க்கு 20 ரூபாய் வட்டிக்கெல்லாம் விடுவாங்க அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேட்டாங்க. அப்புறமா எப்படியோ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் அந்த 2.25 lakhsல எனக்கு கையில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 5,000 வந்து அந்த போலீஸ்க்கு வந்து நான் கமிஷன் கொடுக்க வேண்டியதாக போச்சு. இப்படி தான் இருக்காங்க, ஏதாவது நல்லது பண்ணுறாங்க, அதுக்கேற்ற மாதிரி காசும் கேட்டு வாங்கிக்கிறாங்க. அசிங்கமே இல்லாமல் அவங்க கையில் வந்து நம்மக்கிட்ட கேட்டே வாங்கிக்கிறாங்க. உனக்கு இந்த விஷயம் வந்து முடிச்சு கொடுத்துருக்கேன், எனக்கு வந்து கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போ, அப்போ தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அது டைரெக்டாக கேட்குறதோ இன்டைரக்டாக கேட்குறதோ நம்மளுக்கு ஹர்ட் ஆகிற மாதிரி கேட்குறாங்க. நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் வந்து தள்ளப்படுறோம். இது கிட்டத்தட்ட லஞ்சம்னு சொல்கிறதா, இல்லைன்னா நமக்கு செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம அன்பளிப்பாக கொடுத்தோம்னு சொல்கிறதா? அன்பளிப்பை வந்து நம்மளாக கொடுக்கணுமே தவிர அவங்க கேட்டு வாங்கக்கூடாது. இப்படி ஆச்சு. அதாவது அந்த லேண்ட்லார்டு என்ன பண்ணாங்கன்னா, நான் 2 லட்ச ரூபாய் வந்து நான் வெளியில் கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன், 2.5 லட்சம் வந்து எனக்கு கொடுக்கணும். அந்த 2.5 லட்சத்தில் அதாவது அந்த 2,25,000 அந்த லீஸ் அமௌண்ட்டில் 25,000 வந்து எங்கள் வீட்டுக்கு நாங்கள் பெயிண்ட் அடிக்கணும், அதெல்லாம் சரி பண்ணணும், நீங்கள் எல்லாத்தையும் உடச்சிட்டீங்க அப்படி இப்படிலாம் போய் சொல்லி
அதை வந்து கழிச்சிட்டாங்க. பேலன்ஸ் இருக்க 2 lakhs வந்து கொண்டு வந்து கொடுக்குறோம், போலீஸ் ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப வந்து பார்த்தீங்கன்னா 1,90,000 தான் கொண்டு வந்து கொடுத்தாங்க. 10,000 ரூபாய் எங்கே போச்சுன்னா அது வந்து வட்டியில் வந்து கழிச்சிட்டாங்களாமா. அது வந்து 2,00,000 ரூபாய் வந்து கொடுத்தா அது 10,000 ரூபாய் வட்டி பிடிச்சிட்டு தான் தருவாங்க. ஏதோ நீ பாவமாக இருக்க, நீ வந்து கஷ்டப்பட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வட்டிக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து எனக்கு போய் சொல்லி அந்த 1,90,000 தான் கொடுத்தாங்க. அதுலேயுமே 5,000 வந்து நான் போலீஸ்க்கு கொடுக்க வேண்டியதாக போச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அந்த லீஸ் அந்த வீட்டிலேருந்து எனக்கு ரிட்டர்ன் வந்தது 1,85,000 தான் கிட்டத்தட்ட. அதில் ஒரு 40,000 ரூபாய் நஷ்டமாக இருக்குது. இப்படி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 3 lakhs, அப்புறமா 3.5 lakhs, அதுக்கப்புறம் 1.2 lakhs, அதுக்கப்புறம் ஒரு 40,000 கிட்டத்தட்ட. இது எல்லாமே சேர்த்தா 810,000 ரூபாய் வந்து எனக்கு லாஸ் ஆயிருக்கு. அதை தாண்டி இப்போ நான் புதுசாக அந்த நகையை வந்து வாங்கணும்னு நினச்சா, அந்த 20 சவரன் நகையை வந்து வாங்கணும்னு நினச்சா கண்டிப்பாக நான் எக்ஸஸாக வந்து எனக்கு 4,50,000 ரூபாய் கிடச்சிது. ஆனால் நான் ஒரு 9 லட்சம் 10 லட்சம் போட்டால் கூட எனக்கு அந்த நகையை வந்து நான் திருப்பி வாங்க முடியாது. அந்த ஒரு 4.5 to 5 lakhs எனக்கு இன்டைரக்ட் லாஸ் தான். இப்படி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 13 lakhs வந்து எனக்கு சர்வசாதாரணமாக நான் இழந்திருக்கேன். ஸோ புதுசாக நகை வாங்குறது அந்த லாஸை கூட நம்ம விட்டுட்டாலும் அதை மனசில் வச்சுக்கலனாலும் ஆல்ரெடி நான் லிஸ்ட் அவுட் பண்ண அந்த லாஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய்க்கும் மேலே. அந்த 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது ரொம்பவும் கஷ்டம். 1 ரூபாய் 2 ரூபாய் சம்பாதிக்கிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால் இந்த மாதிரி தான் நிறைய பேர் லைஃப்பில் வந்து நிறைய வந்து இழந்துட்டுருக்காங்க. பட் என்னுடைய லைஃப்பில் நான் சம்பாதிச்சது, நான் ஹேண்டில் பண்ணது எல்லாமே என்னுடைய காசு, என்னுடைய திறமையில் எனக்கு வந்தது தான், என்னுடைய திறமையில் எனக்கு போனது தான். இப்படி தான் வந்து எல்லாமே எனக்கு ஏற்பட்டது என்னுடைய காசுனால. நிறைய பேர் இதே மாதிரி அவங்களோட அந்த பெரியவங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட வாங்கின காசு, மாமனார் மாமியார் கிட்ட இருந்து வாங்கின காசு, பொண்டாட்டி நகைங்கள் எல்லாம் வித்த காசு, இந்த மாதிரி நிறைய காசு வந்து நிறைய இடத்துல வந்து ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில வந்து சொன்னா தான் தெரிய போதே தவிர அவங்க வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றாங்க. அவங்க உழைச்சு சம்பாதிக்கிற யாரும் காசு வந்து வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காசு வந்து அவங்களுக்கு சர்வசாதாரணமா கிடைச்சது யார் மூலமாவோ, அதனால அவங்க அதெல்லாம் கெடுத்துக்கிட்டு குட்டிச்சவரா போயிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து நான் நிறைய ரிலேட்டிவ் வீட்டில் பார்த்துட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா பண்ணதும் அப்படி தான். எங்கள் அப்பாவுக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் வந்து காசு கொடுக்கல. பட் அவர் வந்து அவரோட சொந்த காசை ஹேண்டில் பண்ண முடியாமல் எனக்கு இருக்க அந்த ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அந்த டேலண்ட் வந்து அவருக்கு இல்லாமல் அவர் வந்து கெட்டு குட்டிச்சவரானார். அதே மாதிரி லாட்ரி டிக்கெட்னா அதுக்கு காசு செலவு பண்ணி அதில் ஒரு பைசா வந்தது தெரியல, அந்த லாட்ரி டிக்கெட் வாங்குறதுக்கு தான் காசு வந்து செலவாயிருக்கு, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் செய்ய முடியாமல் இருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற தகவல்கள் எளிதில் பெற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட். சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. பை பை.